வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி டயல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டயல் நம்பர் 720, செகண்ட் டயல் நம்பர் 280. டயல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 25/10/2023. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துடலாம். ரிசல்ட் பொறுத்தவரை 764, 308. ஓகேங்களா, 308 தான் இன்னையோட ரிசல்ட்டு. 308க்கு நமக்கு எந்த நம்பர் இன்றைக்கி பாஸ் இல்லை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 26/10/2023, காருணியா ப்ளஸ் 493 ட்ராகுனோட கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே, இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா வீடியோவில் எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் டிப்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு புரியாது. சம்டைம் பார்த்தோன்னா நமக்கு வந்து பெண்டிங் நம்பரை கூட நம்ம நிறைய வெண்டிங் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான், இந்த வீடியோ கோர்வையை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த எண்டில் ஏதாவது புரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணும். ஓகேங்களா, கான்ஃபிடென்ட்டாக தெரியும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, குழப்பம் ஆகிடும். ஸோ அதுதான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே, வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாமா. கடந்த 10 நாளைக்கு மேலே இருக்கிற பெண்டிங் நம்பரில் எடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குதோ எல்லாமே எடுத்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 2 வந்து 12 நாள் ஆகுது, 4 வந்து 13 நாள் ஆகுது, 7 வந்து 11 நாள் ஆகுது, சைபர் வந்து 14 நாள் ஆகுது. நம்ம கணிப்பு பிரகாரம் ஏ போல ஒரு 2 நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏ போல 2 நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. பி போர்டில் 2 வந்து 16 நாள், 4 வந்து 17 நாள், 3 வந்து 14 நாள், 6 வந்து 9 நாள் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கணிப்பு பிரகாரம் ஏ போர்டில் பி போர்டில் 2 நம்பர் வந்து வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா 3 நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ தான் எடுத்திருக்காங்க இல்லையா 3 நம்பரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு, நேற்று எடுத்துட்டாங்க. ஸோ திரும்ப 3 நம்பர் அப்படியே விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து மறுபடியும் எடுத்து ஏதாவது ஒரு போர்டில் சொருவாங்க. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற ஆட்டம் தான் ஆடிட்டுருக்குறாங்க. அதுதான் நாளைக்கும் கண்டிப்பாக நடக்கும். 8 நம்பர் 3 நம்பர் இது ரெண்டையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்லேயும் மேட்ச் பண்ணியிருக்கிறேன், சி போர்லேயும் மேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஆனால் நான் ஏ போர்டில் மேட்ச் பண்ணல, அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி விட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் 3 நம்பருக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஏ போர்டில் 2, பி போர்டில் 2 அல்லது 3, சி போர்டில் 1 வந்து 17 நாள், 5 வந்து 34 நாள், 7 வந்து 31 நாள், 3 வந்து 14 நாள், 6 வந்து 11 நாள் ஆகுது, சைபர் வந்து 12 நாள் ஆகுது. ஸோ சி போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாள் மொத்தம் 6 நம்பர் பெண்டிங்கில் கிடக்குது. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 நம்பருக்கு முதல் முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அடித்த நம்பர் அப்படிங்கிறனால 3 நம்பருக்கு முக்கியத்துவம். அப்படி 3 மிஸ் ஆச்சுன்னா 6 நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 3 நம்பர் எப்படி கொண்டாலும் கொண்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஏ போர்டில் 2, பி போர்டில் 2 அல்லது 3, சி போர்டில் வந்து 3 அல்லது 6, இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். இப்போ நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட கெஸ்ஸிங் மட்டுமே. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம். 82, 32, 28, 68, 76, 36, 23, 63, 37, 76, 62, 34, 43 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுனா மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லாமல் ஆயிருக்கு. அதனால் பார்த்து வந்து கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டர்ன் கண்டிப்பாக மாற்றிட்டாங்க நண்பர்களே. பேட்டர்ன் இப்போ ஆடுற பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப மோசமான பேட்டர்ன். 8 நம்பர் 3 நம்பர் 9 நம்பர் இதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கொண்டு வர போகிறாங்க, இனிமேல் வர இதில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் 3 நம்பர் 8 நம்பரும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம இன்றைக்கி அடிச்சிட்டாங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைப்போம், அதை தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. என் கணக்கில் அப்படி தான் வருது, இது கெஸ்ஸிங் மட்டும்தான்.
ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். 82 68 86 68 32 23 36 63 கொடுத்துருக்குறேன். இந்த நான் டார்கெட் எடுத்துருக்கக்கூடிய எண்கள் வந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நான் 8 நம்பரையும் 3 நம்பரையும் கணக்கு பண்ணி தான் இதை எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என் கணக்கில் நாளைக்கு ஒரு 8 அல்லது 3 வரணுங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் ஃபார்முலா கெஸ்ஸிங்கில் இப்படி தான் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்தலாமா? ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 நம்பர் கிடச்சிருக்கு, திரும்ப 3 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ 8 3 தான் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், என் கணக்கில் திரும்பவும் 8 3 8 3 தான் வருது. அதே இந்த 8 நம்பர் ட்ரெண்டிங் நம்பரும் ஆகிடுச்சு, டெய்லியுமே 8 நம்பர் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8 அல்லது 3 கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க, வேறு எந்த புது நம்பரையும் அடிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாற்றினதுனால இப்படி கஜா முஜான் தான் ஆட போகிறாங்க. அதனால் கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்படின்னு வந்து விட்டுருங்க. ஓகேண்ணா, எடுத்து கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டுருக்கு, அதாவது பேட்டர்னே தாறுமாறாக தான் போயிட்டுருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கெஸ்ஸிங் அந்த பேட்டர்ன் தாறுமாறாக போகிறதுனால நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம் இல்லையா ஃபார்முலாவில், அந்த ஃபார்முலாவில் எடுக்கிற கெஸ்ஸிங்கும் தாறுமாறாக போகுது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் 8 அல்லது 3 உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது 1 நம்பராக நாளைக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஃபார்முலா கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நான் எடுக்கிற நம்பர் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 8 அல்லது 3 திரும்ப சான்சஸ் இருந்தால் லிமிட்டாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர் தான். 2 நம்பர் கிடச்சிருக்கு, 1 6 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது. பிசியில் 2 அல்லது 6 நம்ம எப்படி ஃபார்முலா எடுத்தாலும் இந்த 2 நம்பர் தான் வந்து காட்டுது. பிசியில் 2 6 2 6 இதே தான் காட்டுது. நாளைக்கு இந்த 1 நம்பர் இதில் தான் வரலாம், இல்லைன்னா 2 நம்பருமே வந்தால் வரலாம், சொல்ல முடியாது. ஆனால் வந்துச்சுன்னா நல்லது தான், நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம கொடுக்குற நம்பர் நாளைக்கு பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் தில்லுக்கு தொட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 2 நம்பரையும் 6 நம்பரையும் நான் பிசியில் எடுத்து வந்துருக்கிறேன். நம்ம கணக்கில் என்ன வருதோ அந்த நம்பர் அப்படியே நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஃபார்முலாவில் எனக்கு இப்படி தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து விட்டுருங்க. ஏன்னா நேற்று வந்து பார்த்தா நமக்கு எந்த நம்பரும் பாஸ் ஆகும் போனதுனால கவனமாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா பேட்டர்ன் வந்து மாற்றிட்டாங்க, ரிசல்ட் எப்படி வேணால் தாறுமாறாக வரலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டில் 682 632 628 268 286 236 623 263 637 673 826 862 634 643 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 3 மேட்ச் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வரும்னு நம்புகிறேன். ஸோ ஒரு பிசியாவது பாஸ் ஆகும், அப்படிலாம் 3 டிஜிட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து பார்த்தோன்னா நமக்கு சரியாக வந்து உட்காரல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பி எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் பில் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போட்டுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்னமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் பெற்று பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.